ராஜா கர்த்தாதி கர்த்தா சேனைகளின் கர்த்தர் மகிமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு, இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைபடும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஜிஎச் மருத்துவமனையில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் 106:22. அடுத்த வசனம், போதும். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். தன்னை உண்டாக்கின தேவனை மறப்பது வேதனையான காரியம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் என்று சொல்லப்பட்டது. தங்கள் இரட்சகரான தேவனை மறக்கும் பொழுது அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் என்று சொல்லப்பட்டது. இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவன் ஜீவாத்மாவாகி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி நீங்கள் என்ன பண்ணணும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. புசிக்க நாளிலே நீங்கள் சாகவே சாகா. ஜீவ விருட்சத்துக்கு அணி மற்ற எல்லா விருட்சத்துக்கு அணியும் புசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தார்கள். தேவன் சொன்னதை மறந்து விட்டார்களா, கீழ்படியவில்லை. அல்லேலூயா. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தாக்கா நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஆட்டோமேட்டிக்காக நீ இன்னொருவனை நீங்கள் நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் நீ தள்ளப்படுவாய். இரட்சகராகிய தேவனை நீங்கள் மறக்கும் போது அப்படியே நியூட்ரலாக இருக்குது கிடையாது. அடுத்த ஒரு தேவன், நீ பிரபஞ்சத்தின் தேவனாகி பிசாசை நீங்கள் நினைக்க வேண்டியது வரும். கரெக்டாக தப்பா அல்லேலூயா. அப்போ பிசாசை நீங்கள் நினைக்கும் போது அதனுடைய ரிசல்ட் என்ன, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுது. அதுதான் இரட்சகராகிய தேவனை நீங்கள் மறக்கவே கூடாது. காலையில் எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒன்றை நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒன்று தேவனை நினைக்கணும், போப்பா எப்போ பார்த்தாலும் தேவன் 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 அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பிசாசை நீங்கள் நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுவீர்கள். பிசாசு என்றால் என்ன, தேவன் என்றால் என்ன? தேவன் பிதா, குமாரன் பரிசுத்தாவியான், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர். இவர்களை நீங்கள் நினைக்க வேண்டும். எப்படி நான் நினைக்கிறேன்னாக்கா, அப்படியே மனசில் நினைக்கிறது கிடையாது. தேவனை நினைப்பது என்றால் என்னன்னாக்கா, 1 Corinthians 11:24. 1 Corinthians 11:24. அடுத்த வசனம், தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ இயேசு சொல்றாரு, நினைவு கூறணும், மறக்க கூடாதான். இது ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்த ஆராதனை எடுக்கிற நேரத்தில் அந்த வசனத்தை வாசிப்பாங்க. மாசத்துக்கு ஒரு முறை அந்த நேரத்தில் மட்டும் நினைவு கூறது, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டாக்கா அன்பாள் இந்த உலகத்தின் அதிபதி உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத தேவையில்லாத பிரச்சனை ஆகியால் அவர்களை நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லப்படுகிறது. அப்போது
இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அன்பாவிலே தேவனை நினைவு கூறுவது என்றால் என்ன என்றால், பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவை கொடுப்பது. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லுது. பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் போக வேண்டும். இயேசு சுசரீரம், இயேசு சுரத்தத்தை சுமந்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பிதாவாகிய தேவனை நினைவு கூறுகிறீர்கள். அவருடைய நினைவு உங்கள் மேலே வருது. இப்போது உலகத்தில் பிசாசு உங்களை நாசம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே வர வர விருத்தி தான். தாவீதில் போன கர்த்தருடைய காலத்தில் அவர் துதி. அப்போ என்ன பண்ணுறான், எக்காலத்திலும் என் நேரத்திலும் அவர் ஒரு ராஜா. அவர் யார்? தாவீது ராஜா. எவ்வளோ வலுவில் இருக்கோ, எவ்வளோ காரியங்கள் இருக்கோ, அவர் என்ன பண்ண, எக்காலமும் என் நேரமும் தோத்திரம், தோத்திரம் ஆராதனை ஜபம் துதினா என்னென்னா, பிதாவாகிய தேவனுக்கு பழுதொற்ற பலியை அது தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருப்பது. பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்னென்னா, வர வர விரிச்செஞ்சானா இல்லையா, அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் தாவீது நாசம் அடைஞ்சானா உயர்த்தப்பட்டானா. அவனை நாசம் பண்ண எத்தனையோ ஆட்கள் எழுப்பினாங்க. ஷவுலே எழுப்பினான், அவனை கொண்டு விடுவேன்னு சொல்லி என்ன பண்ணான், எத்தனையோ வருடங்களாக சேர்றான். தாவீது ஒரு முடிய கூட இந்த ஷவுலால் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அவன் தேவனை மறக்கவே இல்லை. கர்த்தர் எக்காலத்திலும் அவர் துதி, எக்காலத்திலும் என் நேரத்திலும் பாரு. எக்காலம் என்னன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எக்காலமும் என் நேரமும். அது எப்படியாவது ஒரு வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாள் கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தேவனை நினைக்கிறான். பழைய ஏற்பாட்டில் அது ஆட்டுக்குட்டியார், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அதை பிதாவாகிய தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நீங்கள் தேவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேலே இறங்குறாரு, தேவத்துவம் உங்கள் மேலே வராங்க, தடைகளை நீக்கிறாங்க. நீங்கள் வெற்றி மேலே வெற்றி, வெற்றி மேலே வெற்றி. உங்கள் வாழ்க்கையில் நாசம் வராதுன்னு பார்க்குறோம். மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீழ்த்து உங்கள் வாழ்க்கை உண்டாகிட்டே இருக்கும். அப்போது தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன். இப்போ புரியுதா, உலகத்தை ஏன் நாசம் மோசம் நடக்குது? உலகத்தில் சமுதாயங்களில, பட்டணங்களில, குடும்பங்களில நாசங்கள், மோசங்கள், நாசம் என்னது, என்ன எத்தனையோ ஏதோ ஒன்றா சொல்லலாம். வியாதி ஒரு நாசம், சாப்பு ஒரு நாசம், தரித்திரம் ஒரு நாசம், விரும்பத்தகாத காரியங்கள் ஒரு நாசம், ஆபத்து விபத்து நாசம், மோசங்கள் ஒரு நாசம், கண்கிளிச்சை மோசி ஜீவனத்தின் உலகம், மாம்சம், பிசாசு, இது எல்லாமே நாசம் தான். புரியுதா? எப்படி ஒன்றா போட்டுக்கங்க, பொருளாதார கஷ்டம், நாசம், மோசம், தரித்திரம், இதெல்லாம் நாசம் ஏன் உண்டாகுதுன்னா, இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அந்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இடைவிடாமல் தாவீதை போல எக்காலம் என்ன துதிப்பதை, சோத்தரிப்பதை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை துதிக்கணும். என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்துல சொன்னாரா இல்லையா, இயேசு இல்லாமல் பிதாவின் இடத்துல வரான்னு போடுவது. அப்போ பிசாசன் நினைக்கிறதுன்னா என்னது, ஆதாம் ஏதேன் தோட்டம் என்ன பண்ண, நன்மை தீமறிய தக்க கனியை குசிக்கு நாளிலே சாகவே சாவை. நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மார்க்கு, மாம்சிக ஜென்ம சுபா உள்ள மனுஷனாக வாயிருது. பிசாச சாத்தான ஆதாம் வழியாக போனோம். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கணும், கண்களிச்சு மாம்சிச்சு ஜீவனத்தில் பெருமை, இது வழியாக சாத்தான நெருங்குறது. ராத்திரி பகலும் நினைக்க 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 என்ன ஆகுது, நாசத்தின் மேல் நாசம், நாசத்தின் மேல நாசம், வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல மேல, போராட்டத்து மேல மேல, தரித்திரத்து மேல முடிவு, நித்திய பாதாளத்து போய் பூமியில பாதாள முடிவு பாதாளம் போகணும். ஒருவேளை பூமியில் நல்லா சம்பரமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் முடிவு வரைக்கும் இயேசு கிருஷ்ணன் மூலமாக பிதா வாங்கிய தேவனை நெருக்காத ஏற்றுக்கொள்ளாமல் போனாக்கா முடிவு பயங்கரன்னு பார்க்கணும். நாசம் பண்ணுவேன், ஆகையால் அவரை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பில் வாயிலேன் என்றார். இங்கே ஒருத்தன் பாரு, மோசே என்ற ஒரு இரட்சகன் என்ன பண்றா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நிற்கிறதை பார்த்தோம். திறப்பின் வாயிலே நிற்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே அவங்க உன்னை மறந்துட்டாங்க, ஆண்டவரே அவங்களுக்காக வேண்டி நான் பரிந்து பேசுற, ஆண்டவரே பழுதொற்ற பலியை செலுத்துற, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்காக வேண்டி ஆடு நான் கிறிஸ்துவை சுகந்த வாசை கொடுக்குறான், அவன் மறந்துட்டு இருக்கிறான்.
யார் ஜனங்க மறந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜனங்க பேரை சொல்லி பழுதற்ற பலியை நான் செலுத்துகிற ஆண்டவரே அவரை அழிக்காதபடி இருந்தால் தேவனுடைய உக்கிரம் மாறி போதான். அல்லேலூயா. தேவனுடைய உக்கிரத்தை எப்படி மாற்ற முடியும்? கிறிஸ்து சுமந்து கொண்டு போங்க. இயேசு ரத்த சகல பாவங்கள் நீக்கி, இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவருக்கு சுமந்து வாழ்ந்தவர் சகல பாவத்தை மறந்துடுவார், உக்கிரமே மாறி போடும். அப்போது இயேசு சரி, இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு காண்பீங்க, சகல பாவம் மன்னிக்கப்படும், சகல சாபம் நீங்கப்படும், சகல எல்லாம் நீங்கப்படும் பார்க்குறோம். அப்போது உக்கிரத்தை ஆட்டணும். பிதாவாகிய தேவனுடைய உக்கிரத்தை ஆட்டுறதுக்கு ஒரே வழி இயேசுவை சுகந்த வாசியாகி கொடுப்பது. இயேசு சரீரம், இயேசு சத்தத்தை கூடா கூடி விலை மதி நல்லா தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவனுடைய உக்கிரம் நாசம் மோசம் அதிகமாக இருந்தால் தலைமையில் கை வச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு சுசரீரம், இயேசு ரத்தம், நான் செய்த தப்புக்கு, நான் உன்னை மறந்ததுக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுக்கு பரிகாரமா அந்த இயேசு சரி சத்தத்தை சுகந்த வாசியாக கொடுக்குற ஆண்டவரே பலிபொருளா சொல்லி பாருங்க. பிதா வாங்கிதான் வாங்கிறாரு, அதை வாங்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. உன் அக்கிரமெல்லாம் சமுத்திராயத்தில் போட்டுட்டாரு சொல்றாரா இல்லையா? முதுக்கு பின்னாலேயும் சமுத்திர ஆயத்தில் போட்டுறாரா? இயேசு சத்தம் சகல பாவத்தையும் சொல்லி உடனே அதுக்கப்புறம் திரும்பி மறந்துடக்கூடாது, திரும்பி இயேசுக்குள்ளே இருக்கணும். ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா போ இனி அதிக கேடாடுன்னு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னேன். ஏன்னா அதிக கேடு வரும் பாவம் செஞ்சேக்கா. பாவம் செஞ்சால் பிசா சும்மா நாசம் பண்ணுவோன்னா பண்ண மாட்டானா? அதனால் அதிக கேடு ஒன்று வராது, இனி பாவம் இனி பாவம் செய்யாதப்பா. யாருக்கு சொன்னார்? 38 வருஷம் வியாதி சொன்னார் அதை. எடுப்போம் அந்த வசனத்தை. பாவம் செஞ்சாக்கா நாசம் வரும்னு சொல்லப்படுது. பாவம் என்றால் என்ன? தேவனை மறந்து விடுவது, கிறிஸ்துக்குள்ளே வருவது மறந்து விடுவது. யோவான் 5 அதிகாரம் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, இனி பாவம் செய்யாதுன்னு. அப்போ பாவம் செய்ய தேவ நீதியை செய்யணும் அர்த்தம். யோவான் 5 அதிகாரம் படிங்க. ஆமா, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கட்டி, அவன் அந்த 38 வருஷமா நாசம், வியாதி மேல வியாதி, வியாதி மேல வியாதி, வியாதி மேல என்ன பாவம் செஞ்சான்? வியாதி என்னமா பாவம் செஞ்சிருப்பான்? வியாதியில் இருக்கிறான் இவனை, விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, இல்லை கொலை பண்ணானா, என்னதான் செஞ்சான்? 38 வருஷமா கவலை, பயம், வெறுப்பு, இதுவும் பாவம் தான். நிறைய பேர் விபச்சாரம், வேசித்தனம், கொலை, அது அதுவும் பாவம் தாங்க. இதுவும் கவலைப்படுறது, அதான் இயேசு கவலைப்படாதுன்னா மனத்தாங்கல் வைக்கிறது. கடவுள் மேலே கடவுள் என்ன கை விட்டுறாரு? அம்மா காப்பாற்றாங்க, ஆட்டு ஆட்டுக்குரிய அம்மா மாமா காப்பா எல்லாம் காப்பாற்றி காப்பாற்றி கட்சி எல்லாரும் என்ன கை, யாருமே என்ன கவனிக்க மாட்டாங்க. ஒரே வெறுப்பும் கஷ்டமாக இருக்கிறது, பாவமா இல்லையா? அது வியாதி மேலே வியாதி, புத்தி என்ன ஆயிடுச்சு? இருக்க 38 வருஷமாக இருக்கும்போது இயேசு அவனை சந்திக்கிறாரு. இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? திறப்பில் நின்று இந்த வியாதியசனுக்காக, வியாதியாசம் 5 போகாதபடி திறப்பில் நின்று ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சிருப்பா ஜெபி, ஆண்டவரே இவன் தலைமையில் கை வைக்கிறேன், நல்ல மேற்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறேன். 38 வருஷமா யாரும் அவனுக்கு ஜெபிக்கவே இல்லை, பரிந்து பேசவே இல்லை. ஆண்டவரே பாவம் செய்து தேவ மகிமிட்டு போய் வியாதியாசனாக இருக்கான், வியாதி நாசம் மேலே நாசமாகறான். இவன் தலைமையில் கை வச்சு ஏசு நல்ல மேற்பத்த நாள் ஜீவனையே ஏசு பிதாவாகி தேவனுக்கு சொன்னார், இவன் வியாதியாசனாக இருக்கிறான், என் தழும்புகளால் குணமா, என் கழும்பு ஜீவசரணம் ஜீவரத்தை சுகந்த வாசியாக கொடுக்குற ஆண்டவரே, இவன் பாவம் உலகத்தை பாதித்து உலகத்துக்கு இயேசு ஜீவன் பாதி கொடுத்தேன்னு சொன்னார் பாருங்க. 38 வருஷமா இல்லாத சும் அந்த பசுத்தாய் உடனே இறங்கினாரு, இறங்கின ஹீலிங் உண்டாச்சு, எழுந்து நடத்தான பாருங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கூட இந்த மாதிரி செய்யலாம். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார், வியாதியசனை பாருங்க. தேவனை மறந்துட்டு இருப்பான், ஒரே மனத்தாங்கல் உள்ளவனாக இருப்பான், வெறுப்பும் கஷ்டமாக இருப்பான். இயேசு சுசரீரம், இயேசு இந்த மனுஷ பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுக்குறேன்னு ஆண்டவரே சொல்லும் போது பசு தாவி அவன் மேலே இறங்குது, உடனே ஹீலிங் ஆயிட்டான். கட்சியில் சொல்றார், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானு ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. அர்த்தம் என்னது? பாவம் செய்யாத, இனி தேவ நீதி செய். தேவனியே நினை ஐயா வாய்நாள் புள்ளா. ஏங்க யார் யாரையோ ஒன்று நினைக்கணும், ஒன்று தேவனை நினைக்கணும், இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், பிசாசை நினைக்கிறேன். பிசாசை நினைச்சா பாவம், தேவனை நினைச்சா தேவ நீதி. இயேசுவை நினை, இயேசு சார், இயேசு ரத்தத்தை தேவனை கொடு, அது கொப்ப மாம்சமான யாரும் கொடு. நீ வாய்நாளெல்லாம் சுகமாயிருப்பாய், பலனாயிருப்பாய், ஆசுவாதமாயிருப்பாய், உயர்வு மேன்மை வரும், வெற்றி ஜெயம் வரும்,
ஆசீர்வதிக்கப்படும், பரலோக ராஜ்யத்தையே போய் சேர்ந்துருவான்னு பாக்குறான். நம்ம அதனால என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாரு. அப்போ திருவிருந்து ஆராதனையில் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பானம் பண்ணி அது என்ன பண்ணோம், இயேசுவை நினைவுக்கு வந்து பிதாவாகிய தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனை நெருங்கிறேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மாம்சமானி அவர் கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்தணும். அப்போதான் நம்ம தேவனை நினைச்சிட்டே இருக்கிறோம். இயேசு சரீரத்துக்கு வேலை போட முடியுமா, அவர் ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? அதை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசியாக கொடுக்குறேன்னு நான் சொன்னால் உன் காரியெல்லாம் சின்ன காரியம். முதலா தேவடைய ராஜ்யத்தை நீதியையும் அந்த இயேசு சரீர இயேசு ரத்தம் தான் தேவடைய ராஜ்யம். இயேசு சாமிட்ட வாக்கு தத்தங்களே பிதாவாகி தேவனு கொடுக்குறாய், அதுக்கு போய் மாம்சமானி அவர் கொடுக்குறாய். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. அப்புறம் ஏசையா 49:15 இருக்க, ஏசையா 49:15 அப்போ இங்க கர்த்தர் சொல்றாரு ஏசையா 49:15 49:15 திருப்பி படிங்க. ஆமா, ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டாள். தாயை கர்ப்பத்தில் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறந்துடுவாளா? சரியான நேரத்துக்கு பால் கொடுக்கணும், என்ன ஆகிறான் ஏதாகிறான், சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை இப்போ தான் பெத்தெடுத்துருக்கிறா, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது, மறப்பாளா? இங்கே சொல்கிறாரு அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை அவ கொடுத்து மறந்தாலும் நான் ஒன்றும் மறப்பதில்லைப்பா தாமஸ், உங்கள் பேரை போட்டுக்கோங்க, அவர் மறக்காமல் இருக்கிறாரா? அப்படி இருக்கும் நம்ம எப்படி அவரை மறக்க முடியும்? அவரும் மறக்கிறது கிடையாது, நான் மட்டும் மறந்துடுறேன். நண்பன் நடக்குமா, இயேசுவார் கத்துடைய ஆசீர்வாதம் மேலே இறங்குமா? அவர் மறப்பது இல்லையா? ராத்திரி பகலில் நடிச்சுட்டே இருக்கிறோம் என் உள்ளங்கையில். அடுத்த வருஷம் படிக்க 10வது வருஷம் அப்போ இதோ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ, நல்லா கண்டு தந்து பாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதியில் எப்போதும் என் முன் இருக்கிற அந்த உள்ளங்கையிலே வளைஞ்சிருக்கிறாராம். இப்படிலாம் இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. நம்ம மட்டும் அவரை மறந்துட்டு இஷ்டத்துக்கும் போயிட்டு இருந்தாக்கா நாசம் வருமோ வராதா? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏதே தோட்டத்தில் ஆதாம் வேவாலும் ஜீவ விருட்சத்துக்கணி எனக்கு வேண்டாம், தேவன் சொன்ன அந்த விருட்சத்துக்கணி எங்களுக்கு வேண்டாம், தேவன் எது வேண்டாம் அந்த நன்மை தீம அறியத்தக்க விருட்சத்துக்கணி தான் போய் சாப்பிடுவோம். போய் சாப்பிட்டாங்க, பறித்தா புஷித்தா ஏவாளு, புருஷனுக்கும் அவனும் பறித்தான், தேவனை மாற்றிட்டாங்க. உடனே என்னாச்சு, இந்த கனியை புஷிக்கு நாளிலே சாகவே சாவாயினாரு. ஆனால் கர்த்தரங்க என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மோசை மாதிரி ஒன்று பண்ணார். இங்கே பாருங்க, தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, தேவன் சொன்ன கட்டளையே மறந்தாங்க. பிசாசின் வார்த்தையை கேட்டு அந்த ஏவாள் அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புஷித்தாங்க. புஷிக்கினாலே சாகவே செத்தாயி, சாகவே சாவினாரு. உடனே ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அங்கே ஏதேன் தோட்டத்தில் மோசே இருந்தானா? ஆதாம் ஏவாள் தான் இருந்தாங்க, ரெண்டு பேர் தான், அங்கே வேறு யாரும் கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரே இறங்கி வந்தார். வந்தாரா இல்லையா? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலேன் என்றான். அங்கே தேவனாய் கர்த்தரே வந்து என்ன பண்ணா தெரியுமா, அந்த ஆதாம் ஏவாளுக்கு அழிக்காதபடிக்கு புஷிக்கு நாளிலே சாகவே சாவணும் ஆதாம் ஏவாளம். ஆனால் 900 வருஷம் வாய்ந்தாங்க, 900 வருஷத்துக்கு மேலே வாய்ந்தாங்க. என்ன செய்தார்னா, தேவநாயக கர்த்தர் வந்து இந்த மோசே திரைப்பின் வாயிலிருந்து பழுதுற்ற பலியை ஜனங்களுக்காக, ஜனங்கள் பாவம் செய்து தேவனை மறந்துட்டாங்க, உடனே அழிவு நாசம் மோசம் வருதுன்னு சொல்லி இந்த மோசே திரைப்பிலே நிற்கிறான். ஒரு ஜனங்கள 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, அவ்வளோ ஜனங்கள் இந்த மோசே திரைப்பின் வாயிலே நிற்கிறான். ரெண்டு ஆதாம் வியாபாருக்காக பிதாவாகிய தேவனே கர்த்தரே வந்து என்ன பண்ணா தெரியுமா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தாரு. அக்கே அல்லேலூயா, அடிச்சாரே இல்லையா? அது சபை தெரியுமா உங்களுக்கு, ஒரு பழுதுற்ற ஆட்டுக்குட்டி அங்கே அடித்து அந்த ரத்தத்தோடு கூட அந்த தோல் உடைய அங்கே போத்துறாரு பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி தான் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசு ரத்தையே சரி, இயேசு தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி சரீரம் அந்த ஆட்டுக்கு ரத்தத்தை அடித்து அந்த ஆதாம் வியாபாலுக்காக பிதாவாகிய தேவனுக்கு உலகத்தும் கொடுக்கணும். ஆதாம் வியாபார பாவம் யாரை பாதிச்சிச்சு? பிதாவாகிய தேவனை பாதிச்சிச்சா? அதுக்கப்புறம் உலகத்தையும் பாதிக்குது. அவங்க பாவம் உலகத்தையே பாதிக்குது. தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த பழுதொற்றபடியை நீ செலுத்தினா தான் உனக்கு நாசம் வராது. நீ நீடி ஆயுசு உள்ளவனாய் வாழ முடியும். அற்பாயசில் நீ போக மாட்டாய். அது இயேசு சரி, இயேசு ரத்தம். அவர் தேவ நீதித்து உயிர்த்தேன், பாவம் மன்னிப்பிட்டு நித்திஜீவனாக இருக்கிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. அது கொப்பாய் மாம்சமானே அவருக்கு செலுத்து. நீ நீடித்த ஆய் சொல்லவனாய் இருப்பாய் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஏதேன் தோட்டத்திலே இந்த திறப்பின் வாயில் இருக்கிற வேலையை தேவனாகிய கர்த்தர் செய்தார். அதுக்கப்புறம் ஆசாரிகளை நியமித்தார், லேவியர்களை நியமித்தார். அதுக்கப்புறம் ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இந்த வேலையை தான் செய்கிறோம். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனாகிய கர்த்தரை மறந்துட்டு இருக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தில் நான் துர்குலத்தில் தேவனை மறந்த கருவிலே குழந்தை கருவிலே பாவத்தில் தான் கர்ப்பம் தெரிவிக்குதான். அதனால தான் கருவிலே பிரச்சனை. நீங்கள் டாக்டருங்க தானே, ஜிஹெச்ல டாக்டராக இருங்க. கருவிலே குழந்தை பாதிக்கப்பட்டா இல்லையா? நிறைய பேர் அப்பாஷையே பண்ணிடுறாங்க. பிசாசு பாரு, கருவிலே இதெல்லாம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரான்னு வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுகிறது. கருவில் இருக்கிற குழந்தை முதல் கொண்டு பிறந்த இளையவன், முதியவன், வாலிபன், கடைசியில் சாகர வரைக்கும் இந்த உலகத்தில் அதிபதி நாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். கண்கிழிச்சை மோ ஜீவனத்தின் பெருமை. அதனால தான் தலை மேலே கை வைக்கணும். கர்ப்பஸ்திரிகள்லாம் என்ன பண்ணணும்? இந்த வயிற்று மேலே கை வச்சு இயேசுவை பழுதுற்ற படியை சேர்த்துனாக்க அந்த கர்ப்பம் நல்லாயிருக்கும். நெருக்குமா இருக்காதா? இங்கே திறப்பில் அவர்களை அழிக்காதபடி திறப்பின் வாயிலே நந்தானா என்ன நினைக்கணும்? எப்படி தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றணும்? என்ன பண்ண ஒரு பழுதற்ற படியே தேவன் இயேசுசர் இயேசுசர் கொடுத்துட்டாக்கா அவர் அவர் அப்படி கூல் ஆகிடுவார். ஆண்டவர் ஆகிடுவார் ஆக மாட்டாரா? புரியுதா சிஸ்டர்? இப்போ இந்த சிஸ்டர் கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய் 2 வருஷம் ஆச்சு. எந்த தொடர்பு இல்லை. கோபமாக இருப்பாங்களா இல்லையா? பயங்கர கோபமாக இருப்பாங்க, உக்கிரமாக இருப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் தாம்பஸ் வாங்கிட்டாரு, போனார், 2 வருஷம் ஆச்சு, போனும் வரல, ஆள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அப்படி பயங்கரமாக உக்கிரமாக கடன், அவ்வளோ கடன் இருக்குது. பாப கடன், சாப கடன், மரண கடன், வியாதி கடன், தரித்திர கடன். அப்போது இருக்கும்போது நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவளை தேடி போகிறேன். போகும்போது அப்படி பல்ல கட்சியும் தான் பார்ப்பாங்க, அப்படி உக்கிரமாக இருப்பாங்க. ஏன்னா 10 லட்சம் ரூபாய் கடன், அதுக்கு வண்டியெல்லாம் போட்டு எவ்வளோ ஆச்சு, நீ கண்டே காண போகணும் அப்படி அப்படி உக்கிரமாக இருப்பாங்க. நேராக போனதுமே கிட்ட போய் சூட் கேஸை தந்து அப்படி காட்டுறேன், 10 லட்சத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அவங்க முகம் எப்படி இருக்கான்? கூல் ஆகிடுமா ஆகாதா? புரியுதா சிஸ்டர்? 10 லட்சம் நான் கொடுக்குறது 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படி உக்கிரம் மாறியே போயிடும். அதே பார்த்தாங்க, ஏசு சுசரி ஏசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுங்க, அவர் கூல் ஆகிடுவார். பாவம் பெருசு இல்லைங்க, ஏசு ரத்தம் தான் பெருசு, ஏசு சரீரம் தான் பெருசு. நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு அப்படியே குற்றப்பட சாய்ச்சாயிடுறாங்க, டிஸ்கரேஜ் ஆகிடுறாங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்குங்க. சகல பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், அது எவ்வளோ பெரிய பாவமானாகட்டும், இயேசு சரி இயேசு ரத்தம் உங்கள் குடும்பத்தார் பேரை சொல்லி, உங்கள் இனத்தார் பேர், உங்கள் பட்டணத்து ஜனங்க பேரை சொல்லி, ஜீவ சத்தம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்தல், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிதாவாயில் என் மனைவி பேர், என் பிள்ளைய பேர், குடும்ப கணவர் பேர் சொல்லி, எங்கள் சொந்த பந்தத்தின் பேரை சொல்லி சுகந்த வாசம் கொடுக்க தான் திறப்பிட வாயில் இருக்குது. மோசம் அப்படி தான் என்னன்னா ஆண்டு கூல் ஆகிட்டாராம். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு இந்த விஷயத்தை எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்யிட்டு அப்படியே டிஸ்கரேஜ், பிசாசு உங்களை டிஸ்கரேஜ் ஆகி வாய்நாளெல்லாம் நாசமாக இருக்கும். ஏசு சுசரீரம், ஏசு ரத்தம், பிதாவாகி தேவனே உங்களுக்கு சுகந்த வாழ்க்கை கொடுக்குறான்டே. நான் செய்த பாவம் பேச, உன் ரத்தம் பேச, நீயே பார்த்துக்கோ. ஏசு ரத்தம் ஓவர் ஃபைட்டான். ஏசு சத்தம் என்னது? கிறித்துவ 2வது ஆளுடைய நபருடைய ஜீவ சத்தம். ஜீவ இயேசு ஒரு ஜீவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக, பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, மகிழ்வுபட வருவதாக, அன்றலுள்ளாக என் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடப்பட்டவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை எந்த சோனி குற்றத்தான் தேவை என்று ரசிக்கொள்ளும். அப்போ ஏ உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய அது இயேசு தான். அல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, சரி இயேசு ரத்தம். அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் வெள்ள போட முடியுமா? உம்முடைய சித்தம் இயேசு கிறிஸ்து, சரி இயேசு ரத்தம். பரமண்டல பிதா ராத்திரி பகலும் கொடுக்கும்போது பிதாவாகி தேவன் உன்னை நினைக்கிற, நீ அவரை நினைக்கிற. உன்னை வெல், உன்னை வெல்ல யாரால முடியாது. பாவம், சாவம், பிசாவும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ வெற்றி மேலே வெற்றி பெறுவாய். அப்போது தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
லிஸ்ட்டு போடுங்க. கடைசி காலமாக இருக்குது. நோவா காலத்தில் நடந்தே பெரிய அப்படியே மனுஷகுமார் நாளுக்கு நடக்கும். சோதோம் கொம்போரா நாட்டில் நடந்தே பெரிய அப்படியே மனுஷகுமார் ஒரு நாள் நடக்குதா இல்லையா? பத்திரிகை செய்தி பாருங்க, டிவி செய்தி பாருங்க. பட்டணத்தில் நடக்கிற தனிப்பட்ட குடும்ப வாங்க எங்கே பார்த்தாலும் நாசம் மோசம் நடக்குது. வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், கொலைகள், வெறிகள், வேசித்தனங்கள், பசி, பட்டினி, வனாந்திரம், வறட்சி எல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? மோசையை போல திறப்பின் வாயிலே நிற்கிறவர்களாக அப்போ சிலருக்கு தீர்க்கத்தை சுவிசேஷம் போதகர்கள் மேய்ப்பர் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1000000 பேருக்கு பழுதொற்ற பலி ஏசு சார் ஏசு ரத்தம் குடும்பத்தார் பேர், 1000 பேருக்கு ஏசு சார் ஏசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் உலகத்துக்கு நீங்கள் செலுத்த 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 அந்த 1000 பேர் மேலே இருக்க அந்த உக்கிரத்தை மாற்றுறீங்க. தேவாவி இறங்குறாரு, பிஷா துறவர், அவங்களாம் ரசிக்கப்பட்டுறாங்க. அவங்களுக்கு சொல்லணும், இப்போ இனி அதிக கேடாடு கொண்டு வராதுபடி இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நினைத்ததையா, நீ ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இரு. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். பிரதான கற்பனைனா உன் தேவநாயகத்தின் முயற்சி முயாத்ம முயபலத்தோடு அன்பு கூறு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அதுக்கு ஒப்பாக உன்னிருந்த அன்பு, பிரணித அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசுவின் ஜீவன், அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை வெளிப்பட்டது. அது பிதாவாகி தேவனுக்கு செலுத்தணும். அதுக்கு ஒப்பா மாம்சமோட அவருக்கு செலுத்தணும். ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தோட ரட்சகரான தேவனை மறந்தார்கள். தேவன் சொல்லும் போதே என்ன பண்ணா மனுஷனின் நீ நினைக்கணும். பிரதான கற்பனை தேவனாய் கத்தல் முயற்சி ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு அதோடு நிக்கல. அது ஒப்பாய்வு உண்டிருந்தால் பிறனிடத்தில் அன்பு கூறு. மக்களை மறந்துடக்கூடாது, ஜனங்களை மறந்துடக்கூடாது. எப்படி பறக்குது? யாருமேலாம் கசப்பையும் பகையும் வைக்கும்போது என்ன மனுஷன் குரோதமா நீ செயல்படுற செயல்படுறே இல்லையா? அப்ப அது நிமித்தம் கூட என்ன வருது? நாசம் வரத பாக்குறோம். ஆனால் இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல பிதா 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 பிதான் போனாரு. ஜனங்களை கிட்ட அன்பு 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 ஜீவனையே நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குதுன்னு போனாங்க. அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, தேவனிடத்துல பிரண்டத்துல அன்பு கூத்தி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுறதுதான் உங்களுக்கு எந்த நாசம் மோசம் வராது. ஏன்னா மனுஷன் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாகி இருக்கிறான். மனுஷனை லேசாக நினைக்கூடாது. அவன் மேலே ஒரே கஷ்டம், ஒரே பகை, ஒரே வெறுப்பாக இருந்துப்பாரு. அது நிமித்தம் உனக்கு நாசம் வரும். மக்கள் மேலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிரதான கற்பனை கை கொண்டால் தான் நீ தேவனை நினைக்கிறாய். அது எல்லாம் ஏசு அப்படி தான் மத்திய மார்க் லூக்கா யோவான் முழுது எப்படி இருந்தார்? தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளி பிரதான கற்பனை நிறைவேற்றிக்கிட்டே இருந்தார். இயேசு ஒருவனும் ஒரு யாரும் எதை சேதப்படுத்த முடியவில்லை. அதே மாதிரி தாவீது கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே கை போடு சவுல அம்பு குத்திட்டே போறான். சவுல் அவன் குரோதியே வரான். அவன் கில்போ மேல வெட்டுண்டு நாசமாயிட்டான் சவுல். ஏன்னா தாவீது மேல கசப்பு வெறுப்பு. இவன் தாவீதை நேசிக்கிறான்னு பாக்குறான். அதனால உங்கள் எதிராளிய பிசா எவனை வீழலாமோட்டு வகை தேடி சுற்றி தருகிறான். யார் மேல கசப்பு இருக்கா? யார் மேல வெறுப்பு? யாருக்காவது நீ கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்தலையா? அங்கே போச்சு, நீ மறந்து விட்டாய் அந்த மனுஷனை. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உலகம்னா துர்மா உலகத்தில் அன் கிறிஸ்துவின் அன்பை காட்டும் போது பிதாவாகி தேவனுக்கு அன்பு. அதுக்கப்புறம் மாம்சமான யாருக்கு அன்பு கூடும் போது நீ தேவனை நினைக்கிறாய். உனக்கு ஆசீர்வாதி மூலம் ஆசீர்வாதம் வருவதை நீ பார்ப்பாய். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எத்தை ரொம்ப மோசம் அந்த விலகி இருக்கலாம். ஆனால் அவன் மேல் பகையும் கசப்பு வைக்கும் போது நீ மறந்து விட்டாய். உடனே அதிநிமித்தம் பிசாசும் வாழ்க்கையில் புகுந்து அழிவு நாசம் மோசம் உண்டு பண்ணுவான். என்ன அருமையெல்லாம் வச்சுக்கிறார் காரியங்களை. அதனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உங்கள் சபிக்கிறவளை ஆசீர்வதி. பகைக்குள்ள நன்மை சத்துருக்களை உங்கள் துன்பங்களை ஜபம் பண்ணுங்கள். எங்கேயாவது பகை சபி நான் சொல்லிக்கிறார். ஏசு கிறிஸ்து யாரையாவது ஏசு கிறிஸ்து யார் உலகத்தை பகைப்பா, உலகத்தை சபிப்பா, உலகத்தை நிந்திப்பா, சத்துருக்களை சத்துருக்கள் இதெல்லாம் சொல்லிக்கிறாரு. உலகத்தில் அன்பு கூறு, பிரதான கற்பனை நிறைவேற்று. அப்போ தேவனிடத்தில் அன்பு, பிரணிடத்தில் அன்பு, மாம்சமானி அவர்கள் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை பரிபூர்ண ஜீவனையே கொடுக்குது. அப்போது தேவனை நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் நாச மோசங்கள் வராது. வர வர விருத்தி ஆவியானவர் வருவார், தேவ தூதர் வருவார்கள், பசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஜமல்லம்மா அப்புறம் எரேமியா 2:32 வாசிக்க சீக்கிரம். எரேமியா 2:32 ஆமா, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்களாம். திருப்பி படி அந்த வசத்தை எரேமியா 2. அப்போ ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ. அங்கே என்ன பார்த்து தன் தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
அவள் மறந்தால் நான் மறப்பது எங்க சொல்றாரு? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களும் என்னை மறந்து விட்டார்களாம். எப்படி இருந்திருக்கு மறந்த சமுதாயம்? தேவனை மறந்த சமுதாயம். தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார், ஆகியால் நான் அவர்களை நாசம் மோசம் இருக்கான். தேட்டத்தில் சமுதாயங்களை பட்டண முடியாது. இந்திய தேசம் மூதாதிரியெல்லாம் ஆதாம் தேவால் வழியாக வராங்க. பாவம் செய்து தேவ மகிமிட்டு போற வராங்க. தேவனை நினைக்கதே தேவன் ஒரு ஜீவ மார்க்கத்துக்குள் வரதே கிடையாது. எல்லா சன்மார்க்கம் நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்கிறாலே ஷாகவே ஷாக. நன்மைனா நன்மார்க்கம், தீமைனா தூண்டு. நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கம் துன்மார்க்கனா இருக்கான் மனுஷன். அந்த நன்மை தீமறியத்தக்க கனிக்குள்ள கண்டிலட்சம் விற்கிறாரன பல மதங்கள் வருது, பல காரியங்கள் எல்லாம் வருது. நன்மை தீமறியத்தக்க கனிக்குள்ளதே எல்லா மதங்களும் வருது. எல்லா அந்நிய தேவ எல்லாம் விற்கிறாரா, எல்லாமே அதில் தான் வருது. தேவனை மறந்துட்டாங்க. காலாகாலமாக இந்த சம்பு பூமியில பட்டணங்கள்ல தேசங்கள்ல நாசம் அது உண்டாகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நாம் மன திரும்பி இயேசுக்கு போய் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. பாக்கியமா இல்லையா? இந்த இயேசு சார் இயேசு தேர்ந்து கொண்டாது தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்கும் போது நாம் தப்பி வைக்கப்பட்டோம். அவருக்கு ஆதாம் வியாபாரம் என்ன பண்ணாங்க? அந்த கனியை புஷிக்கினாலே ஷாகவே ஷாவான் தேவநாயக கத்திர மோசையை போல வந்து அந்த திறப்பில் பவித்திராட்டுக்குட்டி அடிச்சு அவங்க நில அவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி தோலை போத உடனே அவங்க நீடி தாய் சூழலாய் வாய்த்தார்கள். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஜெபம் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கு சுட்டி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கும் என்ன பண்ணாரு? குணமாக்குராய் சுற்றி இருந்தார். என்ன பண்ணார் இயேசு? எல்லாம் தேவனை மறந்துட்டு இருக்காங்க. தேவன் மேலே கசப்பு, மக்கள் மேலே கசப்பு. தேவன் மேலே கசுவாக்குறாங்க, மக்கள் மேலே கசுப்பாக்குறாங்க. உடனே பிசாசு உள்ள புகுந்து அழிவு நாசம் திருடர் மூடவர் செவிடர்கள் ஊருக்குள் இருந்த இன்னொரு கூட போறோம். எங்கே பார்த்தாலும் பிசாசு போறோம். இயேசு போற தலைமையில் கவிக்கிறாரு. மோசே போல பரிந்து பேசுறாரு. ஒருவன் பாவம் செய்வானா நீதி பெறார் இயேசு அவனுக்காக பிதாவினத்தில் என்ன பஞ்சு பேசுவார்? பாவம் செஞ்சுட்டாண்டவரே, தேவனை மறந்துட்டா மக்கள் மேலே கசுமா இருக்கிறான். இவனுக்காக தேவனுக்கு தனக்குள்ள ஜீவனையே தரேன். பறித்து பேசுறேன். உடனே பசுத்தாவே இறங்குது. உடனே பிசாசு போடு, உடனே ஹீலிங் உண்டாகுது. அப்புறம் சொல்லுவார், போப்பா இன்னி பாவம் செய்ய தேவி நீ சொல்லி போயிட்டே இருக்கிறார் அவரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சித்தியான் பழைகள் எல்லாம் ஓய்ந்து போயினேன். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிலையத்தில் இச்சிக்கப்படத்தக்க எல்லா நன்மை இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் பிசாசு தேடி போறீங்க. தேவ அன்பு, தேவ நீதி, ஐஸ்வர்யம், மகா இயேசுனா லேசான இயேசு சாமட வாக்கு ஆதியோடு வெளிப்படுத்தும் வரைக்கும் எல்லோ வாக்கு தத்தம் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இயேசு சார், இயேசு தத்தம், இயேசு சாமட வாக்கு தத்தங்கள் எல்லாமே அவருக்குள்ள. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அவர் உன்னை நினைவு கூற நினைவு நாசம் வராது. மகிமை மேலே மகிமை, வல்லம் மேலே வல்ல, ஆசிர்வாதம் மேலே தாபிது வர வர பிரித்து ஆபிரகாம் பலிபீடத்தக்கிட்டு ஒரு பைதொட்டாட்டுமே தேவனுக்கு செலுத்துறானே இல்லையா? ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பழுதற்ற பலியே தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் வர வர ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். பூமியை சோதனை சீமானாக இருந்தான் ஆபிரகாம். 100 வயசு கூட அவனுக்கு என்ன பண்ணிச்சு? குழந்தை பார்த்துட்டு பார்க்குறோம். 90 ஸ்திரிகள் வைப்பான் நின்ன பிறகு கூட அவனுக்கு கர்ப்ப கடி கடிச்சிட்டு பார்க்குறோம். கோழு தெளிவாக போன யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களா எல்லாம் என்ன பண்ண பழுதற்ற பலி பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தார்கள். அந்த பிரதான கற்பனை நிறைவேற்றினார். தேவன் அவர்களை மறக்கவில்லை, இவர்கள் தேவனை மறக்கவில்லை. உலகத்தை கலக்கினார்கள். அவர்களை யாரும் சேதப்படுத்த முடியும். எந்த நாச மோசம், அவர் பிசாசு பொல்லாத மனுஷன், எந்த ஆபத்து விபத்து நாச மோசம் எதுவுமே அவர்களை சேதப்படுத்தல. மகிமையாக வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்கள் சாட்சியை நம்ம கைவிடும். பரிசுத்த பிதாவின் அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிற தாவே. தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள். கர்த்தாவே மகிமைப்படுத்துகிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா தங்கள் ரட்சகரான தேவனை மறந்துட்டாங்க. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் ஜனங்க தான் எகிப்தில் போய் பார்வோனுடைய இடத்துல ஜனங்களோடு ஜனங்கள் ஆகிட்டாங்க. ரட்சகரான தேவனை மறந்துட்டாங்க. அந்த பார்வோனு ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கிறான். சோத்திரம். அந்த மோசையை அனுப்பி என்ன பண்ணாரு? எப்பா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கப்பா. அது 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கும், அது பகுதொற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை தேவனுக்கு தனக்குள்ள கடிச்சு நிலைக்காலில் பூசுக்கப்பா. அன்றைக்கு நினைவு கொண்டா இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நினைவு கொண்டார் சொல்லப்பட்டுக்குது யாத்ராகமத்தில். சோத்ர சோத்ரம். தேவன் உன்னை நினைவு கூறா கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுக்க, தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தணும். அப்போ தேவன் உன்னை நினைவு கூறுவார், எல்லா நாசம் போது விடுதலை ஆக்குவார். சோத்ரம். யாத்ராக 3 இருந்தாலும் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். தேவன் அவர்களை நினை தொடங்கினாராம். பழுதற்ற பலியை நீ செலுத்தும் நாளிலே அவர் உன்னை நினைவு கூற உன்னை கண் நோக்கிறாராம். பாருங்க, கண் நோக்கிறாரு. தாமஸ் சின்னப்பட்டார், ஏதுப்பட்டார், எந்த நிலைமையில் இருக்கிறாரு? அவர் பவித்திரப்படி இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தான உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
ஆயிரக்கணக்கில் லட்சம் இயேசு சார் இயேசு ரத்தம் தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாமிட்டு தேவனுக்கு தான் உலகத்தை காமிச்சுட்டே இருக்கிறாரு. கண் நோக்கிறார், எல்லா நாசம் போது விடியிலே ஆகிறாரு. பல்லோக ராஜ்யத்தை இந்த பூமியில கூட பல்லோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. இது இல்லை நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா விளைவு மரணம் பார்க்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். நாசம் மோசம் ஒரு கதாவை இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகள் ஆஸ்வதிப்பீராக. இந்த பஸ் காட்டு ரத்தத்தை வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவனவுடைய இலக்கத்துக்கத்தக்கதாக 6 லட்சம் புருஷர் 6 லட்சம் ஆட்டுக்குட்டியை இந்த குடும்பத்துக்கு இலக்கத்துக்கு தக்கதாக அடித்தார்கள். அன்றைக்கு அவர்கள் நிறைவு சங்காரத்தை அன்றைக்கு ஓடிட்டான். தேவாவியார் யாரால் எகிப்து சிறையுடைய பொண்ணோடு வெள்ளியோடு கூட அந்த எகிப்து சிறை காணாதே பாவலும் தேவ ஊருக்கு நல்ல விஷாலமான காணாதேசு போய் தசுவல் ஜனங்க சேர்ந்தாங்க. அந்த தேவன் இன்றைக்கு மாறவே இல்லை. கத்தாவே இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகள் ஆஸ்வதிப்பீராக, பலப்படுத்துவீர், தைரியப்படுத்துவீர், உற்சாகப்படுத்துவீராக. கத்தாவே பெரிய காரியம் செய்யும். கத்தாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரையை சோத்ரி, என் பூவிலும் பசுத்து நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரையை சோத்ரி, அவர் செய்ய சகல புகாரிகளும் வருவாதே. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கடைசி நாளின் ஜெயிப்பிலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செய்தி ஜிஹெச் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டது. உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த செய்தி 14/7/2019 அன்று மதுரை பட்டத்தில் அதிகாலை நேரத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.